வெல்கம் டு லெமூரியன்ஸ். என்கிட்ட இருக்க இந்த பேக்ல 5000 ரூபாய் இருக்கு. இப்போ இவங்களை கட்டி போட்டு இந்த பேக் எடுத்துட்டு நாங்க எஸ்கேப் ஆக போறோம். இதுல இருந்து இவங்க எஸ்கேப் ஆகி 6 மணி நேரத்துக்குள்ள எங்களை வந்து ரீச் பண்ணிட்டாங்கனா இந்த பேக்ல இருக்க 5000 ரூபாய் அவங்களுக்கு சொந்தம். கட்டி இரு நான் எடுக்கறேன் எனக்கு கட்டு. இரு நான் எடுக்கறேன். ஸ்டெப் பண்ணு. கோ 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 கம் ஆன் கம் ஆன். ஒன் சர்ரா. இந்த பேக்ல ஜிபிஎஸ் இருக்கு. இத வச்சு தான் எங்களை ட்ராக் பண்ண போறாங்க. அவங்க கிட்ட இதே மாதிரி ஒரு ஜிபிஎஸ் இருக்கு. அவங்க என்ன அந்த இடத்தை விட்டு கிளம்பவே இல்ல. அதுக்குள்ள நம்ம ஒரு டீ சாப்பிட்டு போயிரலாம். சரவணா ட்ராக்கிங் செக் பண்ணு. தமிழே லொகேஷன் நேரா மெயின் ரோட்லயே போணும். மழை வருது. நம்ம உள்ள போயிரும். சூப்பர் மார்க்கெட்ல போயிரும். ஷட். மழை வேற வந்துருச்சு. எப்படியே போணும்? இப்படியே போன்றா. டைம் வேற போயிட்டே இருக்கு. மழை நினைச்சே பரவாயில்ல. போறோம். சார், நீ எவ்வளவு தூரம் போணும்? பக்கத்துல தானே ஜிபிஎஸ் காமிக்குது. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அவங்க கிட்ட தப்பிச்சு மலைக்கோயில் உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிச்சு. இப்போ சரியா சிக்னல் கிடைக்கல. அவங்க வந்திருப்பாங்களா? அப்ப அவங்களும் நம்மள ட்ராக் பண்ண முடியாது. மூணு மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிச்சு. அவங்க எங்க இருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ரெபர் அவங்க தான். அவங்க தான். அவங்களா? ஆமா ஆமா அவங்களே தான். டேய் அங்க இருக்காங்க. ஏய் பாத்துடா. ஏய் அவங்களே 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 தான். ஏதோ பார்க் இருக்கு. இங்க போய் ஒளிஞ்சிட்டு அவங்களால கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தான். பார்த்தா ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பாக்கையும் காணும் பல்லாக்கையும் காணும். இங்க மலைப்பாம்பு எல்லாம் இருக்குன்னா அதை காமிச்சுதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். தண்ணிக்குள்ள மலைப்பாம்பா ஓரத்துல அலைதான் பார்த்து உட்காரு. வந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓடுறது இடத்தையும் காணும் உன்னையும் காணும். ஓகே லெட்ஸ் வெயிட். ராஜேஷ் நீ ஓட முடியாது. அனுப்பிச்சாச்சு. தனித்தனியா பிரிஞ்சு தேடுவோம். ஓகே இரு, நீ இந்த போய் தேடு. ஆமா நீங்க போ, நாங்க போய்க்கிறேன்.
தான் இங்க தான் காட்டுது. இங்க தேடி கிடைக்கவே இல்லை. இந்த நான் மூணு பேரும் பிரிஞ்சு தெரிஞ்சு கிடைக்கல. டிராக்கிங் டிவைஸ் வந்து கீழே போட்டாங்களா? அந்த சைடு ஃபாரஸ்ட்ல ஓடி வந்துச்சோம். ஓகே அந்த சைடு இடம் ஓகே பசங்க ஓகே டைம் ஆகும் அதுக்குள்ள நம்ம அரை மணி நேரம் கிடக்கோம். ஓகே லெட்ஸ் கோ. வண்டி இங்கே தான் இருக்கு. வண்டி இங்கே இருக்குன்னா அப்ப கண்டிப்பா ஒன் சைடு தான் போயிருப்பாங்க. சரி வாங்க போடா. ஓகே இந்த காடு தான் இந்த ஃபாரஸ்ட் தான் காமிக்குது. இந்த காட்டுலாம் இருப்பாங்க நினைக்கிறேன். லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது. இந்த காடுகள் இருக்காங்க. லெட்ஸ் கோ. ஓகே புரிஞ்சுப்போம். அவங்க நம்மளை நெருங்கிட்டாங்க. ஜிபிஎஸ் எங்கே இருக்காங்க? அந்த பக்கம் காட்டில் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வரல. அந்த பக்கம் தான் காமிக்குது. ஓகே. ஓ நெட் ஆன் பண்ணு. இன்னும் அப்டேட் ஆகல. இந்த பக்கம் மாறிட்டாங்க. கிராஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அலைஞ்சிட்டோம்டா. ரெண்டு வழி இருக்கு. இந்த சைடு போலாம். இந்த பக்கம் போலாமா? அந்த பக்கம் போலாமா? உங்களுக்கு தெரியுதா அவங்க வந்திருக்கிறது? இருக்காங்க. எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? லொகேஷன் பக்கத்துல தான் காமிக்குது. இங்க தான் அங்கேயே இருக்காங்க. 5 மீட்டரா? 5 10 மீட்டரா இருக்கும். 5 10 மீட்டரா சர்க்கிள். இந்த சர்க்கிள் கூட தான் இருக்கும். ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. சீக்கிரம் கேளுங்க. கொஞ்ச நேரம் இப்ப எந்திரிச்சு ஓடினாலும் பிடிச்சிருவாங்க. இங்கேயே உட்காந்து ஆகணும். காய் சத்த அங்கதான் கேக்குது. வாங்க அங்க போலாம். வாங்க. சத்தம் ரொம்பவே அதிகமா கேக்குது. ஆனால் இந்த பெரிய பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். ஒரு 4 நிமிஷம் மட்டும் எப்படியாவது மறைஞ்சிக்கிட்டு இருக்கணும் இந்த இடத்துக்குள்ள. சத்தம் போடாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.